Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்ல சாம்பார் சாதத்துக்கோ ரசத்துக்கோ தொட்டுண்டும் சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். சம்மர் வந்தாலே மாம்பழம், சக்கப்பழம், அதாவது பலாப்பழம் சீசன் ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா. யூஸ்வலாக பலாப்பழம் சாப்பிட்டுட்டு அதோடய கொட்டையை தூர போட்டுடுவோம். இப்போ அந்த கொட்டையை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பொரிச்ச குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு புளி சாம்பார் பொடி எதுவுமே வேண்டாம், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக உள்ள சக்கை கொட்டை, அதாவது பலா கொட்டை ஒரு 15 எடுத்து இந்த மேலில் உள்ள கண்ணாடி மாதிரி லேயர் எடுத்துடணும். வெளியில் வச்சு தட்டினா இது வழுக்கிண்டு போயிடும், அதனால் ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ளே போட்டு இந்த மாதிரி சதைச்சி எடுத்திருக்கேன். பாருங்கோ, கையில் எடுத்து காட்டுறேன் இல்லையா, இதுதான் அந்த லேயர். இது வேகவே செய்யாது, அந்த தின்னாக இருக்கிற லேயர் ஃபுல்லாக எடுத்துட்டேன். பாருங்கோ, இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவு பயத்தம்பருப்பை 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு டம்ளர் தண்ணி விட்டுட்டு இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, இந்த சக்கை கொட்டைக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரில் ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சக்கை கொட்டையை வேக விட்டாச்சு. இப்போ அந்த குழம்புக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி, இதில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு 4 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன். மிளகும் சேர்த்துருக்கேன். இதை குழம்பு மாதிரி தான் வைக்கிறேன், கூட்டு மாதிரி வைக்கிறதா இருந்தானாக்கா 2 மிளகாய் வத்தல் போகும். உளுத்தம்பருப்பு பொன் கலர் ஆயாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆற விடலாம். இப்போ குக்கரில் வேக வச்சது நல்லா வெந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஜோராக வெந்திருக்குன்னு, குழஞ்சி வெந்திருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கிறேன். இப்போ பொரிச்ச குழம்புக்கு வறுத்து வச்சது நல்லா சூடாறியாச்சு. மிக்சியில் ஒரு சின்ன முடி தேங்காய் சேர்த்துருக்கேன், அதோட அந்த வறுத்தத்தை சேர்த்து 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தண்ணி விட்டு பேஸ்ட்டு அரைச்சின்னு வரேன். பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. ரொம்ப மையாக அரைக்கலை, கொஞ்சம் கரகரப்பாக தான் அரைச்சிருக்கேன். இப்போ இந்த சக்கை கொட்டையை வேக விட்டுருந்தோம் இல்லையா, நல்லா ஜோராக வெந்து கரைஞ்சின்று எப்படி இருக்குது பாருங்க. பொரிச்ச குழம்புனாலே அதில் போடுற தான் நல்லா வெந்து கரையணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்சி வச்ச விழுதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு பாருங்க, ஜோராக கம்ம கம்மன்னு மணக்கிறது. இந்த சக்கை கொட்டைக்கு ஒரு லைட்டாக ஒரு ஸ்மெல் வரும், அதோடய ஜீரகத்தோட மணமும் சேர்ந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டால் இது கொதிக்கும் போதே கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பொடி பெருங்காயம் தான் தாளிக்கும் போது சேர்க்க போகிறேன். பொரிச்ச குழம்பு ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருகப்பில் கொஞ்சம் லாவிஷாகவே பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். ஏன்னா சக்கை கொட்டை கேஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த தாளிதத்தை இந்த பொரிச்ச குழம்புல சேர்த்தா மணக்க மணக்க சூப்பரான டேஸ்டியான சக்கை கொட்டை பொரிச்ச குழம்பு ரெடி. சுடு சுடு சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு இந்த சக்கை கொட்டை பொரிச்ச குழம்பு தொட்டுண்டு சாப்பிட்றதே ரொம்ப ஜோராக இருக்கும். தொட்டுக்க ஒரு தயிர் பச்சடியோ அப்பளம் வடாமோ பொரிச்சு வச்சுட்டு சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். காரம் கம்மியாக வச்சுட்டு ரசஞ்சாதத்துக்கு தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன். இந்த பலா கொட்டையில் பொடி மாசு, புழுக்கு, கூட்டு, மெழுக்கு பரட்டி எல்லாமே பண்ணலாம். வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.